இப்ப நம்ம தூங்கும்போது வர கனவுகளுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. ஒரு கழுதை வந்தா ஒரு அர்த்தம், நாய் வந்தா ஒரு அர்த்தம், பாம்பு வந்தா ஒரு அர்த்தம், விடிய காலையில கனவு வந்தா ஒரு அர்த்தம். இப்படி கனவுக்குன்னு ஒரு சாஸ்திரத்தை வகுத்து வச்சிருக்காங்கல்ல, இது வந்து உண்மையா? கனவுகளுக்கான பலன்கள் சொல்றது உண்மையா இல்ல இது எல்லாமே கற்பனையா? கனவுக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே அந்த பிரெயின் சீரீஸ் பண்ணும்பொழுது அந்த ஆக்ட் ஆஃப் ட்ரீம் பற்றி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அது நம்மளுக்கு ஏற்கனவே ப்ராட்காஸ்ட் ஆகியிருக்குது. உங்களுக்கு ட்ரீம், அந்த ட்ரீம் கனவுகள், இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட ஒன்று. நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய அந்த நினைவு நிலை மட்டும்தான் வந்து தூங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அது வேலை செய்யலை, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் வேலை செய்யலை. மற்றபடி உங்களுடைய பிரெயின் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் இருக்குது, வேலை செய்யணும், லங் இருக்குது, வேலை செய்யணும், ரத்த ஓட்டம் ஓடிட்டுருக்கணும், பிராணம் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அதனால் அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்கோம். ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம் உள்ள. ஆனால் நீங்கள் கான்ஷியஸாக இல்லை, அவ்வளோதான், நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. தூக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் மாடர்ன் சயின்ஸில் கிடையாது. உங்களுக்கு இதனால் தூங்குகிறோம், அதனால் தூங்குகிறோம், இது நடக்குது, அது நடக்குதுன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த சோல் ரிலேட்டட், உயிர் சம்பந்தப்பட்ட சில விளைவுகள், அதுதான் நம்மளை தூங்க வைக்கும். உங்களை நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும், நீங்கள் தூங்கி ஆகணும். அது தூங்காமல் கஷ்டப்படுறது தான் அந்த இன்சோமேனியா, அந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாமும் இருக்குது, அது ஒரு பக்கம். அந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு சில கான்ஷியஸ்னஸில் உள்ள சில பார்ட்லாம் வேலை செய்யுது உங்களுக்கு. அந்த வேலை செய்யும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு அந்த மெமரி ஏரியாக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்ததுன்னா, முழித்த உடனே அது உங்களுக்கு ஞாபகம் வரும், ஐயோ இந்த மாதிரி ஒரு கனவு வந்தே, அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததே அப்படின்னு. திடீர்னு ஒரு கனவு, ப்ரெசண்ட்டாக ஒரு கனவு இருக்கும், எழுந்து பார்த்தா ஐயோ இது கனவா இது அப்படின்னு. அப்போ டைம் பார்ப்பீங்க, பார்த்தா மணி 4:45 இருக்கும், ஓ இது அதிகாலையில் வந்த கனவுன்னு நினச்சிப்பீங்க. டைம் பார்க்கறதுனால, டைம் பார்க்காமயே நீங்கள் கண்ணை மூட்டிங்கன்னா அது 12 மணிக்கு வந்ததா, 2 மணிக்கு வந்தா, 4 மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. இதுதான் அதில் நடக்கிறது. ஆனால் கனவுகள் வந்து இதனால் கனவு வர்றதுனால இந்த பயன் வருது, அந்த பலன் இருக்குது, இந்த கனவு வந்தால் அது நடக்கும், கெட்ட கனவு வந்தால் நல்லது இல்லை, நல்ல கனவு வந்தால் நல்லது, அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு பேலன்சிங் ஆக்ட் நடக்குது உள்ள. உயிர் வந்து தன் உறவை தேடிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சந்திக்காத, வாழ்க்கையிலேயே எதிர்பார்க்காத, சந்திக்காத சில நபர்கள்லாம் உங்கள் கனவுல சந்திப்பீங்க. இவர் மாதிரி ஒருத்தரை நம்ம பார்த்ததே இல்லையே, இது யார் இவர் நம்ம கனவுல வந்தார், இந்த மாதிரி வந்து ஏதோ கொடுத்துட்டு போனார், அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாமே வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தந்த கனவு வந்தால் இதெல்லாம் நடக்கும், அந்தந்த கனவுலாம் வரக்கூடாது, இது வரலாம், இது வரக்கூடாது, இது கெட்ட கனவு, இது நல்ல கனவு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. கனவுன்றது எல்லாருக்குமே வரும். சில பேருக்கு அது மெமரியில் லோட் ஆகும்போது உங்களுக்கு நினைவில் இருக்கும். சில சில சமயங்களில் சில கனவுகள் மெமரியில் லோட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கனவு உங்களுக்கு ஞாபகம் வராது, ஏன்னா அது ரிஜிஸ்டர் ஆகலை உங்களுக்கு. அதனால் கனவுகளினால் இந்த பலன் சொல்லலாம், கனவுகளினால் அந்த பலன் சொல்லலான்றது வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது. வணக்கம், நன்றி.